ஹாய் கைஸ், வெல்கம் டு அடாப்ட்டர் 407. திஸ் இஸ் இலக்கியா. ஓகே, வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிட்டி ரிலவெண்ட்டாகவும் இருக்கும், தென் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலவெண்ட்டாகவும் இருக்கும், தென் கரண்ட் அஃபேர்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு சப்ஜெக்டையும் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஹாய் கைஸ், ஸோ இப்போ யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், பிகாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செஷன். ஐ ஹோப் எல்லாருமே இப்போ ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் ரெகுலராக ஒரு சில பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இன்னும் ரெகுலாரிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து வரது, ஒரு சில டைம்ஸ் வந்து லைவ் வராமல் நீங்கள் பார்க்காம இருக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ செஷனை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அடாப்ட்டர் 407 SSC-க்கான கிளாஸஸ் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியும் ஜாயின் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் செஷன்ஸ் கிடைக்க போகுது. குரூப் 1 முடிஞ்சிருச்சு, TNPSC-க்கு குரூப் 2, குரூப் 4 கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அகெயின் ஒரு பேச்சஸ் வந்து திரும்பி வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுடைய அடாப்ட்டர் 407 நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபேக்கல்ட்டி கோடு Y273 அப்படிங்கிற என்னோட ஃபேக்கல்ட்டி கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஆஃபர். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கைஸ் கண்டிப்பாக அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் என் சைடில் இருக்கக்கூடிய சஜஷன். பிகாஸ் இந்த அளவுக்கு ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டில் இவ்வளோ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறது நம்மளுக்கு எங்கேயுமே அது கிடைக்காது. ஸோ அதை நீங்கள் யோசிச்சு அதே மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியும் ஒவ்வொரு விதத்தில் வந்து எல்லாருமே டேலண்டட், எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் தான். எல்லாருமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நடத்திட்டுருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கிளாஸ் ஆல்ரெடி பெய்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கும் சரி. ஸோ அதை நீங்கள் பெய்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விசஸோடு இன்றைக்கான செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கான கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாபிக். ஓகேங்களா? ஸோ என்ன டாபிக் அப்படின்னா மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர் களம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதுக்காக இப்போ ரீசண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரீசன்ட் நியூஸ் அனாலிசிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் யூனியன் மினிஸ்டருடைய தர்மேந்திர பிரதான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஹஸ் இன்னாக்ரேட்டட் அ மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் செல். ஓகேங்களா? புலம்பெயர்ந்தவர்களுக்காக ஒரு தொழிலாளர் களத்தை வந்து இன்னாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதுதான் எங்கே அப்படின்னா சூரத். இதுதான் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேக்சுவல் கண்டென்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது பாருங்க. சூரத்தில் இருக்கக்கூடிய உத்னாவை சேர்ந்த ஜலாபில் சூரத் முனிசிபல் கார்பரேஷன் குடியேறிய தொழிலாளர் களத்தை நம்மளுடைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து திறந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. மிஸ்டர் பிரதான் செட்டட் த மைக்ரேண்ட் ஒர்க்கர் செல் வித் லிங்கேஜ் வித் த சிட்டி லிவ்லிஹுட் சென்டர் வில் ஹெல்ப் எக்ஸ்டெண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் லைட் பெனிஃபிட்ஸ் டு தெம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்டால் கொடுக்கப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இதோடைய இந்த களத்தோடைய ஒரு மோட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, ஹி செட் தட் திஸ் செல் வில் டூ ஏ டீட்டெயில்டு மேப்பிங் ஆஃப் மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ யாரையுமே மிஸ் பண்ணாது, சரிங்களா? அதே மாதிரி அவங்கள கிளாஸிஃபை பண்ணும். ஸோ தொழிலாளர்களுக்கானது இல்லைங்களா? ஸோ அதனால் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி அதை வந்து கிளாஸிஃபை பண்ணும். ஸோ கரெக்டான ஒரு டீட்டெயில்டு மேப்பிங், டீட்டெயில்டு அனாலிசிஸ் வந்து இது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சூரத்தில் இதை இன்னாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த ஸ்லைடில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இன்னாக்ரேட் பண்ண, எந்த பிளேஸில் இன்னாக்ரேட் பண்ணாங்க, யாருக்காக இன்னாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மூணு க்வெஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வந்து நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஃபேக்சுவல் நியூஸில் ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? செகண்டு, எ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்சுவல்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பை சூரத் முனிசிபல் கார்பரேஷன். த மைக்ரேண்ட் ஒர்க்கர் செல் வித் லிங்கேஜ் வித் த சிட்டி லிவ்லிஹுட் சென்டர் வில் ஹெல்ப் எக்ஸ்டெண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ். இது முன்னாடி சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் டைமாக இந்த மாதிரி வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சூரத் முனிசிபல் கார்பரேஷன் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்சுவல். ஓகே, சூரத் வில் எமர்ஜ் அஸ் த ஃபர்ஸ்ட் சிட்டி டு ஆஃபர் அஃபோர்டபுள் ஹவுசிங் யூனிட்ஸ் டு மைக்ரேண்ட் லேபர்ஸ் ஆன் ரெண்ட். ஓகேங்களா? ஸோ புலம்பெயர்ந்தவங்களுக்கான மலிவு விலை வீடுகளை வழங்கக்கூடிய முதல் நகரமாக எந்த நகரம் விளங்க போகுது? சூரத். ஸோ கைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக நம் நிறைய படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரெஃப்யூஜிஸ் அகதிகள் பற்றியும் இந்த மாதிரி புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்காக நம்ம கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் டேட்டாஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள்.
ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம பாலிட்டியில் நிறைய படிப்போம் ஓகேங்களா. ஸோ ரெஃப்யூஜிஸ் பற்றியும் படிப்பீங்க, மைக்ரேன்ஸ் பற்றியும் படிப்போம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து மைக்ரேன்ஸ்க்காக ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் விட்டுருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் என்னென்ன இப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் பார்ப்போம் ஓகேவா. அப்போ ரெண்டு ஸ்லைடில் இருந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறது வந்து ஒரு நாலு கொஸ்டின்ஸு, நாலு கொஸ்டினில் ஒன்று வந்து ஃபேக்சுவல் ரைட். ஸோ அது என்ன ஃபேக்சுவல் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட், ஸோ மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக ஸ்கீம்ஸ் வந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அது பாருங்கள் டூ யூ நோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஜூன் 22 ஓகேங்களா. ஸோ த ப்ரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது த கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் GKRA. ஸோ கைஸ் எக்கனாமிக்ஸில் குரூப் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டாக தான் நிறைய கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாமே வந்து ஸ்கீம்ஸு விச் இஸ் ரிலவெண்ட் டு த எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் அப்படிங்கிறத யார் லான்ச் பண்ணாங்கன்னா நம்மளுடைய மோடி அவர்கள் வந்து லான்ச் பண்ணாங்க June 22 லாஸ்ட் இயர் ஓகேங்களா. ஸோ 50,000 crore இருக்கக்கூடிய வகையில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் தூண்டப்பட்ட பூட்டுதலின் போது, அதாவது இந்த லாக்டவுன் டைம் ஓகேங்களா, வீடு திரும்பிய மில்லியன் கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு எதுக்காக கேட்கணும். கரீப் கல்யாண் ரோஜ்கார் யோஜனா மோடி லான்ச் பண்ணாரு எதுக்காக அப்படின்னா, மைக்ரேட் ஆகி போயிருக்கிறவங்களுடைய வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தணும் இல்லையா, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் அப்படிங்கறத நம்மளோட மோடி வந்து லான்ச் பண்ணாங்க ஓகேங்களா. 50,000 crore வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ யாருக்காகனா மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கா, மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்கா, லேபர்ஸ்க்கா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகும் எக்கனாமிக்ஸ்ல. ஸோ யாருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. எஸ் கைஸ், த GKRA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் வுட் பி இம்ப்ளிமெண்டட் இன் அ மிஷன் மோட் டு ப்ரொவைட் ஜாப்ஸ் அண்ட் லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் 125 days. எப்படி வந்து MGNREJ வந்து இந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 125 days வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கும் ஃபார் மோர் தென் 6 million மைக்ரேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் வுட் கவர் த ஒன்ஸ் ஹூ ரிட்டர்ன் டு 116 districts ஆஃப் 6 days ஓகேங்களா. ஸோ 6 states இருந்து வந்தவங்களுக்கு ஓகேங்களா, அதுலேருந்து திருமணவங்களுக்கு பீகார், உத்தரப்பிரதேசத்தில் 31 districts, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஒடிஷா, ஜார்க்கண்ட், இந்த மாதிரி 116 districts வந்து இதில் கவர் ஆகுது ஓகேங்களா. ஆல்சோ இன்க்ளூட் 27 aspirational டிஸ்ட்ரிக்ட் ஆஸ் ஐடென்டிஃபைட் பை த நிதி ஆயோக் ஓகேங்களா. நிதி ஆயோக்காலையும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணப்பட்ட அந்த 27 aspirational டிஸ்ட்ரிக்ட்டும் இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கேஸ். அப்போ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறத நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும், GKRA, ஏன்னா கோவிட் பற்றின கொஸ்டின்ஸ் நிறைய அரைஸ் ஆகியிருந்திருக்கு இல்லையா. அப்போ இந்த GKRA அப்படிங்கிறது கோவிட் டைமில் நம்மளோட மோடி அவர்கள் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். எதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க, ஃபார் மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்கான வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துறதுக்காக ஓகேங்களா. 120 எவ்வளோ நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, ப்ரொவைட் ஜாப்ஸ் அண்ட் லிவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் 125 days. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்சுவல் கைஸ் சரிங்களா. எப்போ கேட்டாலும் இதுதான், லாக்டவுன் பீரியடில் மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணினது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் 125 days அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. செகண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த என்ன சொல்லலாம், மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் ஆத்மா நிர்பார் ரோஜ்கார் அபியான் ஓகேங்களா. ஆத்மா நிர்பார் ரோஜ்கார் அபியான் இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து மோடி தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஆத்மா நிர்பார் உத்தரப்பிரதேஷ் ரோஜ்கார் அபியான் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா, இதுவும் மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஓகேங்களா. ஸோ என்னதுங்க, ஹூ ரீசன்ட்லி ரிட்டர்ன் ஃப்ரம் அதர் ஸ்டேட், மற்ற ஸ்டேட்லேருந்து யாரெல்லாம் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு மைக்ரேண்ட் ஆகி வந்தாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத்தோட கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இதை லான்ச் பண்ணினதும் நம்மளுடைய மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், இது எல்லாமே வந்து மைக்ரேண்ட்டுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பண்ணின ஒரு சில ஸ்கீம்ஸ். ஸோ முக்கியமாக இந்த லாக்டவுன் பீரியட் ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே. ஆத்மா நிர்பார் உத்தரப்பிரதேசம் ரோஜ்கார் அபியான் சமீபத்தில் ரீசண்டாக பிற மாநிலங்களிலிருந்து திரும்பிய உத்தரப்பிரதேசத்துடைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் கவனம் செலுத்துது. ஸோ ரெண்டு ஸ்கீம்ஸ் ஒன்று படிச்சிருக்கோம், அது ரெண்டுமே வந்து மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக இருக்கிற ஸ்கீம்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா GKRA, நெக்ஸ்ட் வந்து ஆத்மா நிர்பார் ரோஜ்கார் யோஜன் அபியான் அப்படிங்கிறது ஓகேங்களா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொமோட்டிங் லோக்கல் ஆண்டர்பிரினர்ஷிப் சரிங்களா. உள்ளுக்குள்ளே
ஃபேமிலியை வந்து அந்த தொழில் முனைவர்களை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும். கிரியேட்டிங் பார்ட்னர்ஷிப் வித் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்க மெயினோட கோல் என்ன, ஃபைனல் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் வந்து மெயினான ஒரு மோட்டோவாக இருக்குது. புரியுது இல்லைங்களா? ஸோ இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 கோடி மக்களுக்கு இந்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? எஸ் அண்டர் த கம்பைன், இந்த பிரச்சாரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா, 1.5 கோடி பீப்புள் வில் பி ப்ரொவைடட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ஸ்டேட் இன் டிஃப்ரெண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பைன் இஸ் லாங் in 31 district of the state. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 31 districtல இந்த ஆத்மா நிர்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வில்லேஜ் அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஸ்டேட் வில் ஜாயின் த ப்ரோக்ராம் த்ரூ காமன் சர்வீஸ் சென்டர் அண்ட் கிருஷி விஜ்கான் கேந்திராஸ். ஓகேங்களா? ஸோ மற்றவங்க எப்படி வந்து இதில் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா, த்ரூ காமன் சர்வீஸ் சென்டர். ஸோ பொதுவான ஒரு சேவை மையம் இருக்கும் இல்லையா, அது மூலமாகவும் கிருஷி விஜ்யான் கேந்திராஸ் மூலமாகவும் மற்றவங்களும் இதில் வந்து பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது ஸ்கீம். எஸ் ஃபேக்ட்ஸ் அபவுட் மைக்ரேன்ஸ். ஸோ மைக்ரேன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு சில ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைக்ரேன்ட் அப்படின்னா என்ன, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம், என்னதுங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வர்றது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. புலம்பெயர்தல், தமிழில் சொல்லணும்னா புலம்பெயர்தல், ரைட். இஸ் அ மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அவே ஃப்ரம் த யூஸ்வல் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். ஓகேங்களா? அக்ராஸ் எய்தர் இன்டர்னல்குள்ளேயும் போகலாம், எக்ஸ்டர்னலாகவும் போகலாம். இன்டர்னல் அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே மாறி போகிறது, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகிறது. இன்டர்நேஷ்னல் அப்படின்னா ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து போகிறது. ஓகேங்களா? ஸோ இலங்கையில் அகதிகள் இருக்காங்க, ஸோ ரெஃப்யூஜிஸ் அவங்க இல்லையா. அதே மாதிரி நான் மைக்ரேட் ஆகி இந்தியாவிலேருந்து அங்கே போய் நான் செட்டில் ஆகிறேன் அப்படின்னா அது வந்து மைக்ரேட். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ சென்செக்ஸ் பாருங்கள், இதெல்லாம் ஃபேக்சுவல் கண்டென்ட்ஸ். நம்மளுக்கு இன்னும் 2021 இப்போ தான் நம்ம சென்சஸ் எடுக்க போறாங்க இல்லையா, அப்ப லாஸ்ட் டேட்டா வந்து கொஞ்சம் முக்கியமா நம்ம படிச்சிருக்கணும். அப்ப மைக்ரேன்ட பொறுத்த வரைக்கும் as per the census 2011 இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 45.6 கோடி மைக்ரேன்ஸ் வந்து இருக்காங்க. அதாவது 38% of the population, பாப்புலேஷன்ல 38% வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. compared to 31.5 crore மைக்ரேன்ஸ் in 2001, 31% of the population. சரிங்களா? ஸோ 2001 விட 2011 எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ 2001 31% தான் இருந்திருக்காங்க பாப்புலேஷன்ஸில், 2011 38% இருக்குது. ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 18% வந்து க்ரோ ஆயிருக்கு பிட்வீன் 2001-2011 வைல் பாப்புலேஷன் க்ரோ பை 18% அண்ட் நம்பர் ஆஃப் மைக்ரேன்ஸ் இன்க்ரீஸ்டு பை 45% நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நாட் 10 degrees இன்க்ரீஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 2011 99% ஆஃப் டோட்டல் மைக்ரேஷன் வாஸ் இன்டர்னல் அண்ட் இமிக்ரேன்ஸ். இமிக்ரேன்ஸ் அப்படின்னா இன்டர்நேஷனல் மைக்ரேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்ரைஸ்டு 1% கம்ப்ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபேக்சுவல் கண்டென்ட், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃபேக்சுவல் டேட்டா. சென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அப்போ மைக்ரேன்ஸ் பற்றி படிக்கும்போது ஜஸ்ட் லைக் தட், அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கா, 30%, 40% அந்த மாதிரி ஓரளவுக்கு கணிச்சா கூட நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும், ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, டியூரிங் லாக்டவுன், லாக்டவுன் பீரியட் அப்போ இந்த மைக்ரேன்ஸ்க்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய கவர்மெண்ட். கைஸ் இது வரைக்கும் படித்தது ஸ்கீம்ஸ் ரிலவெண்ட்டாகவே தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், இப்போ அதே தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா? லாக்டவுன் பீரியடில் இந்த முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ஆத்மா நிர்மார் பாரத் அபியான் மைக்ரேன்ஸ்க்காக தொடங்கப்பட்ட ஒன்று தான், இதுவும் லாக்டவுன் பீரியடில் கொண்டு வரப்பட்டது தான். ஓகேங்களா? நம்மளோட மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணாங்கன்னு படித்தோம் இல்லையா. ஃபார் எதுக்காக, ஃபார் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார் மைக்ரேன்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ மைக்ரேட் ஆகி வரவங்களுக்கு வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து வாடகைக்கு வீடு கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த ஒரு மோட்டோக்காக தான் இந்த ஆத்மா நிர்பார் பாரத் அபியான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அர்பன் புவர் டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் யூனிட்ஸ் அண்டர் பிஎம்ஏஒய். ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே கொண்டு வரது தான் இது சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமோட ப்ரப்போசஸ் டு யூஸ் எக்ஸிஸ்டிங் ஹவுசிங் ஸ்டாக் அண்டர் த ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ஹவுசிங் மிஷன் ஆஸ் வெல் அஸ் இன்சென்டிவ்ஸ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஏஜென்சிஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் நியூ அஃபோர்டபுள் யூனிட்ஸ் ஃபார் ரெண்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடியதை வந்து எது மூலிமா கொடுப்பாங்க, JNNURM அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ஹவுசிங் மிஷன். ஓகேங்களா? அர்பன் நகரம் இல்லையா, ஸோ அதுதான்.
ஸோ ஜவஹர் அப்படின்னா ஊரகத்தில் வரும். ஸோ ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ஹவுசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலிமா எக்ஸிஸ்டிங் ஹவுசிங்கை கொடுக்கறது ஆஸ் வெல் அஸ் இன்சென்டிவ் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஏஜென்சி வந்து என்ன பண்ணுவாங்க, புதுசாகவும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டியூரிங் லாக்டவுன் அப்போது நம்மளுடைய கவர்மெண்ட்டால் எடுக்கப்பட்ட இனிஷியேட்டிவ் ஃபார் மைக்ரேன்ஸ், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் எய்டு என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ ஃபினான்ஷியலாக மைக்ரேன்ஸ்க்கு நம்மளுடைய கவர்மெண்ட் லாக்டவுன் பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஓகேங்களா, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன் டைம் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃபார் ரிட்டர்னிங் மைக்ரேன்ட் ஒர்க்கர்ஸ், ஓகேங்களா, ஒன் டைம் கேஷ் டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க மைக்ரேன்ட் ஒர்க்கர்ஸை வந்து திரும்பி ரிட்டர்ன் அவங்க ஸ்டேட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றதுக்காக, ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஃபார் மைக்ரேன்ட் ஒர்க்கர்ஸ்க்காக. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, யூபி கவர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000, ஓகேங்களா. ஸோ ₹1000 ஃபார் ரிட்டர்னிங் மைக்ரேன்ஸ். ஸோ அது மைக்ரேண்ட்டை திரும்பி வரணும் அப்படின்ட்டு அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் அலவன்ஸாக ₹1000 வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, லாக்டவுன் பீரியடில் மாட்டிக்கிட்டவங்கள திருப்பி அழைச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, ஓகேங்களா, ஃபினான்ஷியலாகவும். ஓகே கேஸ், இப்போ நம்ம க்வெஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு போகலாம். பிஃபோர் ஸ்டார்ட் த க்வெஸ்டின், ஸோ இதெல்லாம் கிளியராக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு படித்தது ஃபுல்லாகவே மைக்ரேன்ட் ஒர்க்கர்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்கீம்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கீமில் தெளிவாக இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தென் வந்து இந்த ஆத்மா நிர்பார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். ஆத்மா நிர்பார் பாரத் அபியான் ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க, ஃபினான்ஷியல் எய்டாக கவர்மெண்ட்ஸ் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரேன்ட் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க லாக்டவுன் பீரியடில், அதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2011 சென்செக்ஸில் மைக்ரேன்ட் ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்காங்க, டோட்டல் பாப்புலேஷனில் அவங்களோட பர்சன்டேஜ் என்ன, இதெல்லாம் தெளிவாக இருக்கீங்க பண்ணுங்க. Which of the following states or union territory is the largest recipient of migrant in India? பின்வரும் மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்தில் எது இந்தியாவில் அதிக அளவு இடம்பெயர்வு இருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டெல்லி, மும்பை, தையூ, பாண்டிச்சேரி. எஸ் கைஸ், அதிக அளவில் இடம்பெயர்வு, ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரி இஸ் அ லார்ஜஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் மைக்ரேஷன், யார் அதிகமான மைக்ரேன்ஸை கொண்டிருக்கக்கூடியது. ஸோ எஸ் கைஸ், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டெல்லி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் கைஸ். ஸோ டெல்லி தான் அதிகமான அளவில் வந்து அதிக அளவு இடம்பெயர்வு வந்து பெறக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், விச் பிளேஸ் பேஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு மைக்ரேன்ஸ் கைஸ். நியூ கமர்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி லைவாகவே டெஸ்ட் எழுத வைக்கணும், ஓகேங்களா. அதுதான் நீங்கள் எனக்கு எப்பொழுதுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், ஓகேங்களா. விச் பிளேஸ் பேஸ்ட் ரிசர்ச் நான் ப்ராஃபிட் இந்தியா மைக்ரேஷன் நவ் ஹாஸ் ரீசன்ட்லி ரிலீஸ்ட் இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸை வந்து வெளியிட்டாங்க, அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நான் ப்ராஃபிட் இந்தியா மைக்ரேஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸை வெளியிட்டிருக்காங்க, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். எந்த இடத்தை அடிப்படையாக கொண்ட ஆராய்ச்சி லாப நோக்கமற்ற இந்தியா இடம்பெயர்வு இப்போது சமீபத்தில் இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸை வெளியிட்டுள்ளது. டெல்லி, மும்பை, தையூ, பாண்டி. ஸோ இம்பாக்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதோட அப்ரிவேஷன் இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸ், ஓகே, இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸ். எஸ் கேஸ், இதுக்கு ஆன்சர், ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, மெஷர்ஸ் இன்டக்ரேஷன் ஆஃப் இன்டர்ஸ்டேட் மைக்ரேன்ஸ், ஓகேங்களா. இன்டர்ஸ்டேட்டுக்குள்ளே, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ளே எவ்வளோ மைக்ரேன்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற இன்டக்ரேட் பண்ணுறதே இதோடைய வேலை. ஸோ இதை பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டுச்சு. ஸோ இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, எஸ், வெரி குட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மும்பை, ஓகேங்களா. ஸோ மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் என்னதுங்க ரிசர்ச் நான் ப்ராஃபிட் இந்தியா மைக்ரேஷன் அப்படிங்கிறது மும்பையில் இருக்கக்கூடிய ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்,
அக்கார்டிங் டு இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸ், விச் ஸ்டேட் ஹவ் பீன் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன் இன்டெகிரேட்டிங் மைக்ரேன் ஒர்க்கர்ஸ், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பதில் மிகவும் வெற்றிகரமான மாநிலமாக மாறியது எது அக்கார்டிங் டு த இம்பாக்ட்ஸ்? இன்டர்ஸ்டேட் புலம்பெயர்ந்த கொள்கை குறியீடின்படி எந்த மாநிலம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பதில் மிகவும் வெற்றிகரமாக மாறியது? கேரளா, கோவா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ். ஒருங்கிணைப்பதில், ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டகிரேட்டிங் என்னதுங்க, ஒருங்கிணைப்பதில் மிகவும் வெற்றிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கைஸ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, கேரளா இஸ் அ ரைட் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ த ஆவரேஜ் இம்பாக்ட் ஸ்கோர், இந்தியாவுடைய ஆவரேஜ் இம்பாக்ட் ஸ்கோர் எவ்வளோ, அதாவது ஆவரேஜாக சராசரியாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை ஒருங்கிணைப்பதில் இந்தியா எடுத்த ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 100க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோனா 37, ஓகேங்களா. ஸோ 100க்கு 37 வந்து எடுத்திருக்கு. ஸோ ஜஸ்ட் பார்டர் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இந்த இண்டெக்ஸ் படி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து கேரளா, செகண்ட் அப்படியே நான் ஆர்டர் கொடுத்துருப்பேன் கோவா, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், ஃபோர்த்து வந்து ஆந்திர பிரதேஷ், ஓகேங்களா. இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் இன் இன்டெகிரேட்டிங் மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லீஸ்ட் இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸில் லீஸ்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது கேரளா டாப்பு, லீஸ்டாக இருக்கிறதுல டாப் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. ஒருங்கிணைப்புதில் அதிகமாக டெல்லியில் இருக்காங்க, பட் ஒருங்கிணைப்புதில் அவங்க சக்ஸஸ் ஆனாங்களான்னா கிடையாது, ஓகேங்களா. அப்போ டெல்லி வந்து லீஸ்ட் இன்டர்ஸ்டேட் மைக்ரேன் பாலிசி இண்டெக்ஸ், ஓகேங்களா. ஸோ மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்டர் பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா அஃபோர்டபுள் ஹவுசிங் இஸ் டு பி ப்ரொவைடட் டு, பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா மலிவு விலை வீடுகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து யாருக்குங்க? இப்போ ரீசெண்டாக சொன்னது, ரீசெண்டாக இந்த ஸ்கீமுக்கு கீழே ஒரு சிலருக்கு வந்து என்ன சொல்கிறதுங்க, வீடு வந்து மலிவு விலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. இப்போ ரீசெண்ட்லி அனௌன்ஸ்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின்ஸ் ஃப்ரேமேஷனில், சாரி கொஷின் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதில் ரீசெண்ட்லி அனௌன்ஸ்டு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஸ்கீம் கீழே மலிவு விலை வீடுகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எது, ஸோ இதுக்காக தான் ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணாங்க இல்லைங்களா, ஆத்மா நிர்பார் பாரத் அபியானுக்குல இருந்து ஃபண்டு இதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எந்த ஸ்கீம் கீழ், ஐ மீன் யாருக்கு அப்படின்னு சொல்லுங்கள், சில்ட்ரனுக்கா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கா, சர்வன்ஸா, மைக்ரேன்ஸ்? எஸ் கைஸ், ஆப்ஷன் டி. இப்போ தான் நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸோ ஃபண்டு வந்து எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா நிர்பார் பாரத் அபியான், ஆத்மா நிர்பார். ஸோ இதுலேருந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து இவங்களுக்கு மலிவான விலைகள் வீடுகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ கோவிட் 19 பேண்டமிக்கில் நடந்த ஒன்று, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், த நம்பர் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், சரி இப்போ வந்து மனிதர்களை பற்றி படித்தோம், இப்போ பறவைகளை பற்றி ஒரு க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்கேன். த நம்பர் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அரைவிங் டு மண்டகேட் பேர்ட் சாங்க்சுவரி ஹேஸ் ரெடியூஸ் டியூ டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப், ஸோ எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டகட்டு பேர்ட் சாங்க்சுவரிக்கு வரக்கூடிய பறவைகள், ஓகேங்களா, அது வந்து கம்மியாச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கபினி அண்டு ஹராங்கி, துங்கா, கிருஷ்ணா, ராஜா, சாகரா டேம், ஓகேங்களா. ஸோ எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்னால் இங்கே வரக்கூடிய, ஓகேங்களா, பறவைகளோட இதுக்கு வரக்கூடிய மைக்ரேட் ஆகி வரும் இல்லையா, அதோட ரேஷியோ வந்து கம்மியாச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எந்த டேம் கட்டுறதுனால அப்படின்னு சொல்லுங்கள், எதோட கன்ஸ்ட்ரக்ஷனால. எஸ் எஸ் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் வெரி குட் கைஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஓகேங்களா, துங்கா டேம், ஓகேங்களா. ஸோ என்னதுங்க, துங்கா டேமோட கன்ஸ்ட்ரக்ஷனால தான் வந்து இந்த மாதிரி மைக்ரேட் ஆகி வரக்கூடியது வந்து என்னாச்சுன்னா ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ துங்கா டேம் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுங்க? ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய டேம்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த நீர்த்தேக்கங்கள், இந்த டேம்ஸ், இது எல்லாமே எந்த ஸ்டேட்டில் இருக்குதுங்க? கர்நாடகா. கைஸ் குரூப் ஒன் க்வெஸ்சன்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பொருந்தாததை கண்டுபிடி, அதாவது ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த பிளேஸில்
இல்லாததை கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ ராஜஸ்தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அது மாதிரிலாம் கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் அணைகள் எல்லாம் கொடுத்துட்டு வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கிற அணைகளை கொடுத்துட்டு பொருந்தாததை கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ பி கிளியர் அபவுட் இட் ஓகே. ஸோ ஓகே கைஸ், ஸோ இது வந்து எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு சொன்னேன், கர்நாடகா. ஸோ இந்த துங்கா டேம்ல ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு ஃபேக்சுவல் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்சுவல் சொல்கிற விட இது ஒரு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். எதுக்குன்னா, இந்த வாட்டர் ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரிவர் இஸ் ஃபேமஸ் ஃபார் த ஸ்வீட்னஸ் ஆஃப் இட்ஸ் வாட்டர் ஓகேங்களா. அது ஒரு இது ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் கிடையாது, த வாட்டர்ஸ் ஆஃப் துங்கா ரிவர் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் இன் த வேர்ல்டு, உலகத்துலேயும் இது ரொம்ப ஸ்வீட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது எங்கே உருவாகுதுங்க, மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸில் உருவாகுது கரெக்டாக. எஸ், ஸோ துங்கா அண்ட் பத்ரா ரிவர்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் த துங்கபத்ரா ரிவர் இல்லையா, ட்ரிபியூட்ரி ஆஃப் கிருஷ்ணா ரிவர் ஓகேங்களா. ஸோ துங்கா மற்றும் பத்ரா நதிகள் இணைந்து, படிச்சிருப்போம் நினைக்கிறேன் இதெல்லாம், துங்கா மற்றும் பத்ரா நதிகள் இணைந்து கிருஷ்ணா நதியோட துணை நதி எதை உருவாக்குது, துங்கபத்ரா நதியை உருவாக்குது. இப்போ துங்கபத்ராங்கிறது எதோடைய துணை நதி, எதோடைய ட்ரிபியூட்ரின்னு கேட்டாங்கன்னா எதன் போடுனீங்க, கிருஷ்ணா ஓகேங்களா. துங்கபத்ராங்கிறது கிருஷ்ணா நதியோடைய துணை நதி, தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். இதெல்லாம் ஜியோகிராஃபிக்கல் பாருங்கள், எக்கனாமிக்ஸ் படித்தோம், ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தோம், தென் ஒரு ஜியோகிராஃபி கொஸ்டின் கூட இன்றைக்கி படிச்சிருக்கோம் இல்லையா. எஸ், ஸோ மைக்ரெயின்ஸ் பற்றி படிக்கிறதுனால ஒரு கொஸ்டின், இன்டர்நேஷ்னல் மைக்ரெயின்ஸ் டே அப்சர்வ்ஸ் ஆன், ஸோ சர்வதேசம் புலம்பெயர்ந்தவர்களுக்கான தினம் என்று அனுசரிக்கிறோம் கைஸ். கோ செஷன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற சப்ஜெக்டோட இன்டர்லிங்க் பண்ணி தான் நான் டெய்லி அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் பி ஓகேங்களா. ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல். இது ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் தான் நம்ம டிசம்பர் தான் கன்ஃபார்ம். ஸோ எந்த டேட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள். எஸ், டிசம்பர் 18 ஓகேங்களா. ஸோ டிசம்பர் 18ங்கிறது தான் கரெக்டு. ஸோ டிசம்பர் 18 அன்னைக்கு 1990 ரைட். ஸோ 1990 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அசம்பிளி என்ன பண்ணுவாங்கன்னா இதோட ரெசல்யூஷனை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கான ஒரு இதாக நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ரைட்ஸை வந்து ஓகேங்களா. அதனால தான் டிசம்பர் 18 வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2020 தீம் என்னதுங்க, Reimagining Human Mobility. Okay, so Reimagining Human Mobility அப்படிங்கிறது தான் இந்த 2020 சர்வதேசம் புலம்பெயர்ந்தோர் தினத்திற்கான என்னதுங்க, கருப்பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கைஸ், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், கருப்பொருள் ஆகட்டும், புக்ஸ் அண்ட் ஆத்தர் ஓகேங்களா, புக்ஸ் அண்ட் ஆத்தர் இது எல்லாமே தயவு செஞ்சு இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. இங்கிலீஷ் வெர்ஷன் தான் சூஸ் பண்ணணும், அதுதான் கரெக்டு. டிரான்ஸ்லேஷனில் தப்பு தப்பாக சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்க எடுத்துக்கிறதும் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் எடுத்துப்பாங்க ஓகேங்களா. 7th one, விச் லா இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எம்ப்ளாயிங் 5 or more மைக்ரேண்ட் ஒர்க் மென் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி. ஸோ இன்னைக்கு கொஷின்ஸ் பார்த்தீங்களா, எக்கனாமிக்ஸ், ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜியாகிரஃபி, தென் பாலிட்டி இல்லையா. ஸோ பாலிட்டி வந்துடுச்சு. ஸோ எதுன்னு சொல்லுங்க, பிற மாநிலங்களிலிருந்து 5 அல்லதுக்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை வேலை செய்யும் அனைத்து நிறுவனங்களுக்கும் எந்த சட்டம் பொருந்தும், இன்டர்ஸ்டேட் மைக்ரேண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979, 78, 76. இதுவும் 76 கொடுத்துட்டேன். ஸோ 75. ஸோ ஆன்சர் சொல்லுங்க. Interstate Migrant Workmen, Regulation of Employment and Conditions of Service Act. Yes guys? Yes. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. இன்டர்ஸ்டேட் மைக்ரேண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் 1979 அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், Who launched employment scheme for migrant workers from Polban, Bihar? வாக்கெடுப்பு திட்டத்தை பீகார்லேருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தை தொடங்கினது யார்? ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் வாட் 6 states which contribute the most migrant workers அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. எஸ், இது யார் வந்து
லான்ச் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மோடி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? ஹூ லான்ச் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஃபார் மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் போல்பன் பீகார். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே கேஸ், இதுதான் இன்னைக்கான செஷன். ஸோ இன்னைக்கான செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் ரெண்டு மூணாவது பிடிஎஃப் பெண்டிங் இருக்குது. ஸோ நான் இந்த உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் அனுப்புகிறேன். என்னோடய டெலகிராம் குரூப் புதுசாக வந்திருக்கவங்க இலக்கியா ஜெயராஜ் அப்படிங்கிற நேம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அடாட் 247க்காகவே நான் அதை ஓப்பன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு டெலகிராம் ஐடி தான், பப்ளிக்காக தான் இருக்கும். ஸோ அதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், இப்போ நியூ கமர்ஸ் யார் வந்திருந்தாலும் சரி, வீடியோவை ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா சப்ஜெக்ட்டையுமே நான் கொண்டு வந்துடுவேன் இல்லைங்களா? ஸோ ஒரு ஒரு வெறும் ஜிகே மாதிரி மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை நான் கொண்டு இருப்பேன்.